நற்பவி ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுவிட்சோர்ட்ஸ் கிரிபோரியான் கிராபோவின் நம்பர்ஸ் இந்த தாந்திரிக் பரிகாரங்கள் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். வாழ்வியல் சார்ந்த விஷயங்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓம் சர்க்குரு பழனிசாமி மூட்டை சாமிகளே போற்றி, மூட்டை சாமிகள் திருவடிகளே சரணம் போற்றி. ஐயோ அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் இனிமேல் கொண்டு உபயோகிக்காதீர்கள். ஐயோ அப்படின்னா யமனோட மனைவி பெயர். ஐயோ 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 அப்படின்னா யமனுக்கு வந்து அவங்க மனைவினா ரொம்ப பிரியம். யார் ஒருத்தர் அந்த ஐயோன்னு வார்த்தையை சொன்னால் உடனே நம்ம ஒய்ஃப் நேம கூப்பிட்றாங்களேன்னு ஓடி வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடுவார். இது ரொம்ப ஒரு விஷயம் இருக்கின்றது. அதே மாதிரி வார்த்தைகளில் இருக்கின்றது வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று. நாம் பேசும்போதே மூதேவி சனிய இந்த மாதிரி பேய் பிசாசு இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பேசணும் அப்படின்னா இதெல்லாம் நெகட்டிவான வார்த்தைகள். சனின்னு ஒன்று வந்துருச்சுனாலே வார்த்தையில் நம்ம வாக்கில் வந்து உட்காந்துட்டாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து அவர் பிரித்து மேஞ்சிருவார், அடித்து துவம்சம் பண்ணிடுவார். இதில் பயமுறுத்துறதுக்கு சொல்ல நிறைய பேர் அப்படி தான். எதுக்கெடுத்தாலும் இன்னொரு வார்த்தையும் இருக்கின்றது. அந்த என்ன சொல்கிறது, முடிக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த வார்த்தையை சொல்கிறது உண்டு. அதெல்லாம் வந்து கேதுவை கூப்பிட்ற மாதிரியானது. கேதுவோட காரகத்துவம் தான் முடி. அதனால தான் தலைக்கு மேலே அது இருக்கின்றது அஸ்வினி அப்படிங்கிற இது. ஸோ நாம் பிரயோகிக்கக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எனவே இவ்வளோ காலமாக நீங்கள் வந்து இது மாதிரியான விஷயங்களை இது மாதிரியான வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தீங்கனாலும் சரி, பேசிகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இனிமேலாவது அந்த மாதிரியான விஷயத்துக்கு டோர் லாக். ஏன்னா வந்து இதெல்லாம் நீங்கள் பேசிட்டு இந்த பக்கம் சுவிட்ச் போர்டு, இந்த பக்கம் கோயில், இந்த பக்கம் இந்த சித்திரை போய் பார்த்தேன், புத்தரை போய் பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் விட இதை முதல்ல சரி பண்ணணும். இதை நீங்கள் டோட்டலாக ரூட் காஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் மற்ற விஷயங்களை செயல்படுத்த முடியும். ஐயோ 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 அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எமனே வந்து நின்ட்டார்னா என்ன பண்ணுறது நம்ம? ஏ எனக்கு இன்னும் வந்து ஆயில் இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, நீ பாட்டுக்கு இப்போவுமே கூப்பிட்டுட்டேன்ட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டார்னா கூப்பிட்டு போயிடுவார். அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கமே கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த தகாத வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள், இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் பேசினோம் என்றாலே நம் வாழ்க்கையே அதோடு வந்து சுவாகாதான். அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது. இதுக்கெல்லாம் வேறு மாதிரியாக நம்ம வந்து எப்படின்னா ராம 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 ராமன் சொல்லிகிட்டே இருக்கலாம். கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா, ஓம் சரவண பாபா ஓம் சரவண பாபா, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு நாம் சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம். சேண்டிங் இஸ் தி பெஸ்ட் வே டு கிளியர் அவர் ஆரா, கிளியர் அவர் கர்மா. நமக்கு வந்து உச்சாரணம், நாம கீர்த்தனை, நாமஸ்மரணம் என்று சொல்லக்கூடியது கலிகாலத்தில் வந்து இறைவனை நாம் அதிகப்படியாக அவனின் நாமத்தை நாம் சொல்ல சொல்ல சொல்லத்தான் நமக்கு வந்து நல்ல விதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அன்னதானத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதே மாதிரி இந்த நாமஸ்மரணம் என்ற விஷயத்திற்கும் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கின்றது, எவ்வளவோ தெய்வ நாமங்கள் இருக்கின்றது. ராம மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நித்திய சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மை உயர்த்திவிடும். அனுமனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ராமநாமம். எங்கே ராமநாமம் ஒழிக்கப்படுகிறதோ, எங்கே ராமநாமம் இசைக்கப்படுகிறதோ, எங்கே ராமநாமம் பாடப்படுகிறதோ அங்கே எல்லாமே நான் இருப்பேன் என்று அவர் நித்திய சிரஞ்சீவியான அனுமன் சொல்லியிருக்கின்றார். அனுமன் இருந்தால் எல்லா தெய்வங்களும் வந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் அனுமன். இந்த கலியாலத்தில் ரொம்ப மிக முக்கியமானவங்களில் விநாயகருக்கும் அனுமனுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஏன்னா ஒன்று ஆதி ஒன்று அந்தம். அதனால தான் அவங்களுக்கு ரெண்டு பேரோட சேர்ந்த ஒரு சேர்க்கைக்கு ஆதி அந்த பிரபு
அப்படின்னு பேர். பாதி விநாயகர், பாதி ஆஞ்சநேயர். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.